Welcome students, all of you welcome in to this session. This is unit 2, supplementary, The Fun They Had, written by Isaac Asimov. It is part 1. This is part 1. Now we are going to see, learn about the author. Isaac Asimov, born on January 2, 1920, was an American writer and professor of biochemistry at Boston University. He was known for his work of science fiction and popular science. Asimov was a prolific writer and editor more than 500 books and estimated 90,000 letters and postcards. Asimov wrote hard science fiction along with Robert J. Heinlein and Arthur C. Clarke. He was considered one of the best science fiction writers during his lifetime. ஐசக் அசிமோவ் பற்றி சொன்னோம்னா January 2, 1920 பிறந்தார். இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவர் வந்து போஸ்டன் யூனிவர்சிட்டியில் பயோகெமிஸ்ட்ரி உயிர் வேதியன்னு சொல்லுவாங்க அதனுடைய ப்ரொஃபஸராக இருந்தார். ஹி வாஸ் நோன் ஃபார் இஸ் ஒர்க் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன், அறிவியல் புதினன்னு சொல்லுவாங்க, அறிவியல் கட்டுக்கதைகள் எழுதுவதில் ரொம்ப பிரபலமானவர் அந்த பாப்புலர் சயின்ஸ் பிரபலமான ஒரு அறிவியல் எழுதுவார் அவர். அசிமோவ் வாஸ் அ ப்ரொலோஃபிக் ரைட்டர். ப்ரொலோஃபிக் அப்படின்னா பல திறன் பெற்ற, ஓகேவா, பல திறன் பெற்ற ஒரு எழுத்தாளர். இவர் 500 புத்தகங்களை எடிட் பண்ணியிருக்காரு, 90,000 லெட்டர்ஸை வடிவமைச்சிருக்கிறாரு அண்ட் போஸ்ட் கார்ட்ஸ், 90,000 லெட்டர்ஸ் போஸ்ட் கார்டை வடிவமைச்சிருக்கிறாரு அவர். அசிமோவ் வந்து ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவர் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்றது அறிவியல் கட்டுக்கதைகள். ஓகே, இவரோட ராபர்ட் ஏ ஹென்லைன் அண்ட் அர்தூர் சி கிளார்க் இவங்களாம் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இவர் வந்து மிக சிறந்த ஒரு அறிவியல் புதினம் எழுதக்கூடியவர் என்று கருதப்படுகிறது, கன்சிடர் அப்படின்னா கருதப்படுகிறது. ஓகே, அப்போது இசாக் அசிமோவ்ன்றது ரஷ்ய நாட்டுக்காரர், ஆனால் அவர் எழுத வந்து அமெரிக்க ரைட்டர். அவர் பிறந்தது ரஷ்யாவில், ஓகேவா, ஆனால் இவருடைய அமெரிக்கன் ரைட்டர் நிறைய எழுதியிருக்கார், அமெரிக்கனுடைய கதைகள் எழுதியிருக்கிறாரு. அறிவியல் கட்டுக்கதைன்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழில் பார்த்தோம்னா சுஜாதான் ஒரு இருந்தார், சுஜாதா, அவர் நிறையா வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் நிறைய எழுதியிருக்கிறார். அதே போல் ஜூல்ஸ் வெர்ன் அவரும் சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதியிருக்கிறாரு. நிலவுக்கு பயணம், பூமியை வந்து நம்ம 80 டேஸில் சுற்றுறது, அப்புறம் ஜர்னி டு த சென்டர் ஆஃப் தி வேர்ல்டு, இது மாதிரி அவர் எழுதியிருக்கார். அறிவியல் புதினங்கள் படிக்கிறது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம வந்து பேசஜி போவோம், கவனிங்க. ரீட் த ஸ்டோரி டு ஃபைண்ட் அவுட் ஹவ் ஏ ஸ்டூடெண்ட் லைக் மார்ஜி ஸ்டடீஸ் இன் த இயர் 2157ன்றது ஒரு வருஷம். இது நம்ம வந்து 2157 சொல்லணும், 2157 சொல்லக்கூடாது, 2157 சொல்லக்கூடாது, 2157 சொல்லணும். வருஷம் சொல்லும்போது எப்பயுமே வந்து ரெண்டாக பிரித்து சொல்லணும். 2157ல் மார்ஜி எப்படி படித்தா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஒரு கதையை பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா மார்ஜி இவன் ரோட் அபவுட் இட் தட் நைட் இன் ஹர் டைரி on the page headed 17 May 2157, she wrote, "Today Tommy found a real book. It was a very old book. Margie's grandfather once said that when he was a little boy, his grandfather told him that there was a time when all stories were printed on paper." Margie அப்படின்றவ என்ன பண்றாங்க அப்படின்னா டைரி, நைட்ல டைரி எழுதுவாங்க. ஓகே, ஆன் த பேஜ், அந்த டைரியில் வந்து பேஜ் தலைப்பில் பார்த்தோம்னா டேட் போட்டிருக்காங்க. ஒருத்த பேஜினுடைய தலைப்பு என்ன தலைப்பு, டேட் போட்டிருக்கு, மே மாதம் 17ஆம் தேதி 2157ல். 2157ன்றே பாருங்க, இப்போ 2000 இப்போ என்னது, இப்போ 2021, கிட்டத்தட்ட 130 ஆண்டுகளுக்கு பின்னால் நடக்கூடியது. ஷிரோட் அங்கே என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, டுடே டாமி ஃபவுண்ட் ஏ ரியல் புக், டாமி வந்து உண்மையான புத்தகத்தை பார்த்தாரு, கண்டுபிடித்தார் அப்படின்னு டைரியில் எழுதியிருக்கா மார்ஜி. இட் வாஸ் எ வெரி ஓல்டு புக், ரொம்ப பழைய புத்தகம்,
மார்ஜிஸ் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா தாத்தா ஒன்ஸ் செட் தட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தட் வென் ஹி வாஸ் எ லிட்டில் பாய் தாத்தா மார்ஜினுடைய தாத்தா குழந்தை சிறுவனாக இருக்கும் பொழுது ஹிஸ் ஃபா கிராண்ட் ஃபாதர் டோல்டியும் அவங்களுடைய தாத்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர் வாஸ் எ டைம் வென் ஆல் ஸ்டோரிஸ் வேர் பிரிண்டட் இன் த ஆன் பேப்பர் அப்போல்லாம் வந்து எல்லா கதைகளும் யார் மார்ஜினுடைய தாத்தாவுக்கு தாத்தா சொன்னது அப்போல்லாம் எல்லா கதைகளும் பேப்பரில் பிரிண்ட் பண்ணதா அவங்க சொன்னதா சொல்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்கள் தே டேர்ன்டு த பேஜஸ் விச் ஆர் எல்லோ அண்ட் கிரிங்க்லி அண்ட் இட் வாஸ் ஏ ஃபுல்லி ஃபன்னி டு ரீட் வேர்ட்ஸ் தட் ஸ்டுட் ஸ்டில் இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங் த வே தேவர் சப்போஸ்டு டு ஆன் எ ஸ்க்ரீன் யூ நோ அண்ட் தென் வென் டேர்ன் பேக் டு த பேஜ் பிஃபோர் இட் ஹேட் த சேம் வேர்ட்ஸ் ஆன் இட் தட் இட் ஹேட் வென் தே ரே த தே ரெட் இட் த ஃபஸ்ட் டைம் பாருங்கள் த டேர்ன் த பேப்பர்ஜஸ் அந்த பேஜஸ் எடுத்தாங்க வச்சுக்குவேன் என்ன கலர் இருக்கும் எல்லோ கலர் இருக்கும் கிரிங்க்லி பேப்பர்லாம் சுருங்கியிருக்கும் லைன்லாம் சுருங்கிற மாதிரி பேப்பர்லாம் சுருங்கியிருக்கும் அண்ட் வாஸ் ஏஃபுலி மிகவும் அதை பார்க்குறதுக்கு வேடிக்கையாக இருக்கும் அந்த புத்தகம் ஏஃபுலி அப்படின்னா பார்க்க ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ஃபன்னி டு ரீட் வேர்ட்ஸ் அந்த புத்தகத்தினுடைய அந்த பக்க படிக்கிறதுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ஃபன்னினா அதே தான் கேளிக்கையாக இருக்கும் வேடிக்கையாக இருக்கும் தட் ஷுட் ஸ்டில் இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங் த வே தேவர் சப்போஸ் டு ஆன் ஸ்க்ரீன் நம்ம ஸ்க்ரீனில் படித்தோம்னா நகரும் ஆனால் இந்த புத்தகத்தில் வேர்டு நகராது வேர்டு அங்கே இப்போ நம்ம வந்து படிக்கும்போது புத்தகம் வேர்ட்ஸ் அங்கே தான் இருக்கு இல்லையா ஆனால் இப்போ வந்து அந்த மார்ஜிக்கு வந்து பார்த்தோம்னா அந்த அப்போது 2157 வேர்டு நகரும் ஆனால் புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளும் லெட்டர்ஸும் நகராது அப்படி இருக்குமா சப்போஸ் டு ஆன் எ ஸ்க்ரீன் ஓகே யூனோ அது உங்களுக்கு தெரியும் அண்ட் தென் வென் டேர்ன் பேக் அதை திருப்பும் போது டு த பேஜ் பிஃபோர் இட் ஹேட் த சேம் வேர்ட்ஸ் ஆன் இட் பேஜ் திருப்பணும்னா அதே வேர்ட் இருக்கும் இப்போ வந்து ஒரு இப்போ நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் அந்த படித்த பேஜை திருப்புறோம் திருப்பும் மீண்டும் ரிட்டர்ன் வந்தோம்னா அதே அந்த வேர்டு அங்கே தான் இருக்கும் ஆன் இட் தட் ஹேட் வென் தே ரெட் இட் இத ஃபஸ்ட் டைம் முதல்ல படித்து திரும்பினாலும் திருப்பும் அந்த பேப்பர் திரும்பினாலும் அதே பேஜ் அங்கேயும் இருக்கும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஸ்க்ரீனில் படிக்கிறவங்க வேர்டுங்களாம் ஓடும் அப்படி வேகமாக இப்படி நம்ம எப்படி ஓடுற மாதிரி வேர்டு அங்கே இன்றைக்கி அது ஓடும் ஓகேவா திருப்பும் வராது அது மீண்டும் தான் பார்க்கணும் ஆக நம்ம வந்து அவங்க ஸ்க்ரீனில் படிக்கிறதுக்கும் இந்த புக்கில் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் சொல்கிறாங்க அவங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் பேராக போகலாம் ஜி செட் டாமி வாட் ஏ வேஸ்ட் வென் யூ த்ரூ வித் த புக் யூ ஜஸ்ட் த்ரோ இட் அவே ஐ கெஸ் அவர் டெலிவிஷன் ஸ்க்ரீன் மஸ்ட் ஹாவ் ஹேட் ஏ மில்லியன் புக்ஸ் ஆன் இட் அண்ட் இட்ஸ் குட் ஃபார் பிளண்டி மோர் ஐ உடன் த்ரோ இட் அவே சேம் வித் மைன் செட் மார்ஜி ஷி வாஸ் 11 அண்ட் ஹேட் இன் சீன் ஆஸ் மெனி டெலி புக்ஸ் ஆஸ் டாமி ஹேட் ஹி வாஸ் 13 ஷி செட் வேர் டிட் யூ ஃபைண்ட் இட் இன் மை ஹவுஸ் ஹி பாயிண்டட் வித்தவுட் லுக்கிங் பிகாஸ் ஹி வாஸ் பிஸி ரீடிங் இன் த அட்டிக் வாட்ஸ் இட் அபவுட் ஸ்கூல் மார்ஜி வாஸ் scornful school what's there to write about school hate school Margie always hated school but now she hated it more than ever பாருங்க G said Tommy G ன்றது வெறுப்பா சொல்றான் Tommy what a waste என்ன இவ்வளவு வேஸ்டா இருக்கு what a waste அப்படினா ரொம்ப வீணா போயிருக்கே ரொம்ப வீணாக போயிருக்கேன் அந்த மாதிரி மீனிங் வரும் வாட் ஏ வேஸ்ட் வென் யூ த்ரூ வித் த புக் இந்த புக்கை வச்சிருக்கிறது வந்து உலகம் படிக்கிறது வேஸ்ட்டு யூ ஜஸ்ட் த்ரூ இட் அவே எப்போ புத்தகத்தை படித்து என்ன செய்வோம் தூக்கி எறிஞ்சிடுவோம் ஐ கெஸ் நினைக்கிறேன் அப்படின்னா அவர் டெலிவிஷன் ஸ்க்ரீன் மஸ்ட் ஹேவ் ஹேட் ஏ மில்லியன் புக்ஸ் நம்ம டெலிவிஷனில் வந்து மில்லியன் புக்ஸ் இருக்குது மில்லியன் எத்தனை லட்சம் யாருக்கா தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம் மில்லியன்றது எத்தனை லட்சமா யாராவது ஆன் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் மில்லியன்றது எத்தனை லட்சம் How many lakhs? Students, million அப்படின்றது எத்தனை லட்சம் யாருக்கா தெரியுமா தெரியாதா மில்லியன் புக்ஸ் மில்லியன் அப்படின்றது எத்தனை லட்சங்கள் சரி ஓகே மில்லியன் புக்ஸ் ஆன் இட் அண்ட் இட்ஸ் குட் ஃபார் பிளண்டி மோர் இன்னும் அதிகமாக இருக்கு நம்ம வந்து டெலிவிஷனில் நிறைய புத்தகங்கள் இருக்கு ஐ உடன் த்ரோ இட் அவே அந்த புத்தகம் தூக்கி எறிய முடியாது சேம் வித் மீ செட் மார்ஜி ஆமாம் எனது கூட அப்படி தான் நானும் புத்தகம் தூக்கி எறிய முடியாது ஷி வாஸ் 11 அண்டு அவளுக்கு வந்து ஏஜ் 11 ஹேட் இன் சீன்
as many telebooks as Tommy had. Tommy பார்க்குற மாதிரி, டாமி படித்த மாதிரி மார்ஜி இன்னும் அந்த அளவுக்கு படிக்கல. ஹி வாஸ் 13. டாமிக்கு வந்து வயசு 13. சி ஷெட், மார்ஜி சொல்கிறா, வேர் டிட் யூ ஃபைண்ட் இட்? இன் மை ஹவுஸ். ஹி பாயிண்டட் வித்தவுட் லுக்கிங் பிகாஸ் ஹி வாஸ் பிஸி ரீடிங். அதாவது இந்த புத்தகத்தை எங்கே பார்த்த அப்படின்னு மார்ஜி கேட்குறா. அதுக்கு டாமி சொல்கிறான், என்ன எங்கள் வீட்டில் அப்படின்னு இவன் ரொம்ப பிஸியாக படிச்சுக்கிட்டே சொல்கிறான். இந்த ஆட்டிக், ஆட்டிக்குன்னா பரன் சொல்லுவாங்க, பரன் அட்டாளின்னு சொல்லுவாங்க. நம்ம பரன் சொல்லுவாங்களே மேலே போவோம், அந்த வந்து பார்த்தோம்னா ஹைட்டாக இருக்கும், அங்கே பொருள்லாம் அடிக்கி வைப்பாங்க, அங்கே இருந்தது அப்படின்னாவே. வாட்ஸ் அபவுட், எதை பற்றியான புத்தகம் அப்படின்னு மார்ஜி கேட்குறா. ஸ்கூல், அது ஸ்கூல் பற்றிய புத்தகம் அப்படின்னு டாமி சொல்கிறான். மார்கி வாஸ் கோன்ஃபுல், அதை பார்த்தோன்னே வெறுப்பாயிடுது. ஏன்னா ஸ்கூல், வாட்ஸ் தேர் டு ரைட் அபவுட் ஸ்கூல், பள்ளிக்கூடமா, பள்ளிக்கூடத்தை பற்றி என்ன எழுத முடியும்? ஹேட் தி ஸ்கூல், நான் ஐ ஹேட் தி ஸ்கூல், நான் வந்து பள்ளிக்கூடத்தை வெறுக்கிறேன் அப்படின்னு மார்ஜி சொல்கிறா. மார்ஜி ஆல்வேஸ் ஹேட்டட் ஸ்கூல். மார்ஜினா ஸ்கூல் பிடி, ஸ்கூல் பிடிக்காது மார்ஜிக்கு வந்து, ஸ்கூலை பிடிக்காது, ரொம்ப வெறுப்பாக பேசிட்டு இருக்கு, எப்பவுமே வெறுப்பாக பேசுவாங்க. பட் நவ் ஷி ஹேட்டட் இட் மோர் தேன் எவர். இப்போ வந்து இன்னும் அதிகமாக வந்து பள்ளிக்கூடத்தை வெறுக்கிறா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அந்த புத்தகத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அது ஸ்கூல் பற்றிய புத்தகம் அப்படின்னு சொல்கிறதும் மார்ஜி அதை வெறுக்கிறதுமா இதை கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஒரு புத்தகத்தை படித்தோம் அப்படின்னா தூக்கி எறிஞ்சிடுவோம், ஆனால் இந்த மாதிரி டெலிவிஷனில் டெலியில் வந்து தூக்கி எறிய முடியாது, நிறைய புத்தகங்கள் சேமித்து வைக்கலாம் அப்படின்னு டாமி சொல்கிறான். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் பேர போலாமா? சார் சொல்லுமா சார், 10 க்ரோஸ் சார். 10 க்ரோஸ், எத்தனை லட்சம் கேட்டேன்? ஹவ் many lakhs? 10 lakhs. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். a million is equal to, என் பேர் என்னமா? தாரணி சார். தாரணி, எந்த கிளாஸ் சார்? 9th is 9 சார். ஓ, நம்ம கிளாஸ் தானா? நம்ம கிளாஸ். வெரி குட், வெரி குட், சூப்பர், வெரி குட். சரி, தேங்க் யூ சார். ஆ ஓகே, நாம இப்போ நெக்ஸ்ட் பேரா போலாம், எல்லாம் மீட் பண்ணிக்கங்க. ஓகேவா? தி மெக்கானிக் டீச்சர் ஹட் பீன் கிவிங் ஹர் டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட் இன் ஜியோகிராஃபி அண்ட் ஷி ஹட் பீன் டூயிங் வர்ஸ் அண்ட் வர்ஸ் அன்டில் ஹர் மதர் ஹட் ஷேக்கன் ஹர் ஹெட் சாரோஃபுல்லி அண்ட் சென்ட் ஃபார் த கண்ட்ரி இன்ஸ்பெக்டர். ஹி வாஸ் எ ரவுண்ட் லிட்டில் மேன் வித் எ ரெட் ஃபேஸ் அண்ட் எ ஹோல் பாக்ஸ் ஆஃப் ஸ்டூல்ஸ் with the dials and wires. He smiled at Margie and gave her an apple, then took the teacher apart. Margie had hoped he wouldn't know how to put it together again, but he knew how all right. And after an hour or so, that it was again large and black and ugly, with a big screen on which all the lessons were shown and the questions were asked. பாருங்க, இந்த மெக்கானிக்கல் டீச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பாடம் சொல்லித்தரது மெக்கானிக்கல் டீச்சர். ஓகேவா? பாடம் சொல்லித்தரது வந்து இயந்திர ஆசிரியர்னு சொல்லுவாங்க. ஹேட் பீன் கிவிங் ஹர் டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட். அந்த டீச்சர் வந்து மார்ஜிக்கு நிறைய டெஸ்ட் ஃபைனல் டெஸ்ட் வந்து ஜியோகிராஃபியில் அந்த டீச்சர் கொடுக்குது. அண்ட் ஷீ ஹேட் பீன் டூயிங் வர்ஸ் அண்ட் வர்ஸ் அன்டிகல் மதர். அந்த மார்ஜி என்ன செய்வா, எவ்வளோ டெஸ்ட்டு கொடுத்தாலும் அவளால் மிக மோசமாக வந்து அந்த டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுவாள். அன்டிகல் மதர் ஹேஸ் ஷேக்கன் ஹர் ஹெட், அவங்களுடைய அம்மா ஷேக்கன் அப்படின்னா தலையை என்ன செய்வா, தலையை ஆட்டி குலுக்கி சரோஃபுலி அப்படின்னா வருத்தமாக அவங்க அந்த பொண்ணோட தலையை குலுக்குவாங்க. அண்ட் சென்ட் ஃபார் த கண்ட்ரி இன்ஸ்பெக்டர். கண்ட்ரி இன்ஸ்பெக்டர்னா ஊர் ஆய்வாளர். அந்த ஊர் ஆய்வாளர் அப்படின்னா அந்த இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துக்குரியவர். ஓகேவா? இன்ஸ்பெக்டர். ஹி வாஸ் எ ரவுண்ட் லிட்டில் மேன். அவர் எப்படி இருந்தார்? ரவுண்டாக இருந்தார், லிட்டில் மேனாக இருந்தார், வித் ரெட் ஃபேஸ், முகம் சகப்பாக இருக்கும். அண்ட் எ ஹோல் பாக்ஸ் ஆஃப் டூல்ஸ், அவர் கையில் நிறைய டூல்ஸ் வித் டயல்ஸ் அண்ட் ஒயர்ஸ். அவர் பாக்ஸில் ஃபுல்லாக டூல்ஸ் அப்படின்னா கருவிகள், டயல்ஸ் அப்படின்னா 1, 2, 3, 4 டயல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அண்ட் ஒயர்ஸ், ஒயர் நிறைய இருந்தது. ஹி ஸ்மைல்ட் அட் மார்ஜி. மார்ஜியை பார்த்து சிரிச்சாரு. அண்ட் கேவ் ஹே அன் ஆப்பிள், அந்த மார்ஜிக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்தாரு. தென் டுக் த டீச்சர் அப்பார்ட். அந்த மெக்கானிக்கல் டீச்சர் இருக்கு இல்லையா, மகேந்திர ஆசிரியர், அதை தனியாக அப்படியே தனியாக பிரித்து வச்சுட்டார். இப்போ அது வந்து சரி பண்ணுறதுக்காக அந்த தனியாக பிரிச்சுட்டார் அப்படியே. ஓகேவா? மார்ஜி ஹேட் ஹோப்டு ஹி உடன்ட் நோ ஹவு டு புட் இட் டுகெதர் அகைன். அந்த மார்ஜிக்கு வந்து நம்பிக்கையாக இருந்தா, இவர் வந்திருக்கிறாரு, அந்த மெக்கானிக் டீச்சர்லாம் தனியாக பிரித்து பிரித்து வச்சுட்டாரு, அது சேர்க்க தெரியாது அவருக்கு, அவருக்கு சேர்க்க தெரியாது அப்படின்னு நம்பியிருந்தார். ஏன் அப்படி சேர்க்க தெரியல அப்படின்னா எப்படியும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஜாலியாக போகலாமே அப்படின்னு. ஆனால் பட் ஹி நியூ ஹவு ஆல் ரைட், ஆனால் சரியாக எப்படி சேர்க்க தெரியணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஆஃப்டர் அன் அவர், ஒரு மணி நேரம் கழிச்சு, அசோ தே இட் வாஸ் எகைன், மீண்டும் லார்ஜ் அண்ட் பிளாக் அண்ட் அக்லி, அந்த திரை எப்படி இருந்தது, பெருசாக கருப்பாக அக்லி அசிங்கமாக இருந்தது.
வித் எ பிக் ஸ்க்ரீன். இப்போ ஸ்க்ரீன் பெருசாக இருந்தது. ஆன் விச் ஆல் த லெசன்ஸ் ஆர் ஷோன், எல்லா பாடமும் காட்டுறதுக்கா ஷோன் அப்படின்னா ஷோன் அப்படின்றது காட்டப்பட்டது. அண்ட் கொஷின்ஸ் வேர் ஆஸ்க்டு, கேள்விகள் கேட்கப்பட்டன. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் பார்த்தோம்னா இப்போ வந்து மெக்கானிக்கல் டீச்சர் வந்து ஜியாகிரபியில் அதிகமாக கேள்வி கேட்க மார்ஜி வந்து மோசமாக பதில் சொல்லிருந்தா, அதை பற்றி கவலைப்பட்ட அம்மா அங்கே கண்ட்ரி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க. கண்ட்ரி இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த மெக்கானிக்கல் டீச்சரை வந்து பார்ப்பாட்டை பிரிச்சுட்டு வைக்கிறாரு. ஆனால் மார்ஜி என்ன நினைக்கிறா, இது எப்படி சேர்க்க முடியாதுன்னு நினைக்கிறா. ஆனால் அவர் சரியாக சேர்த்துறாரு. ஓகேவா, ஆனாலும் கூட அந்த அதை பிரித்த பின்னாடி பார்த்தோம்னா அந்த மெக்கானிக் டீச்சர் வந்து ரொம்ப பிளாக்காக அக்லியாக இருந்தது, பெரிய பெரிய ஸ்க்ரீன் இருந்தது, நிறையா வந்து லெசன்ஸ்லாம் காட்டப்பட்டது, கொஷின் அதிகமாக கேட்கப்பட்டது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேசேஜ் பாருங்கள். தட் வாசன்ட் ஸோ பேட், த பார்ட் மார்ஜி ஹேட்டிட் மோஸ்ட் வாஸ் த ஸ்லாட் வேர் ஷி ஹேட் டு புட் ஹோம்ஒர்க் அண்ட் டெஸ்ட் பேப்பர்ஸ். ஷி ஆல்வேஸ் ஹேட் டு ரைட் தம் அவுட் இன் எ பஞ்ச் கோட் தே மெய்டு ஹர் லேர்ன் வென் ஷி வாஸ் 6 இயர்ஸ் ஓல்டு. And the mechanical teacher calculated the marks in no time. The inspector had smiled after he was finished and patted Margie's head. He said to her mother, "It's not the little girl's fault. Mrs. Jones, I think the geography sector was geared a little too quickly. Those things happen sometimes. I slowed it up to an average 10-year level. Actually, the overall pattern of her progress is quite satisfactory." And he patted Morgie's head again. Okay? That wasn't so bad. இது மிக மோசமாக இல்லை. The part Morgie hated most was a slot where she had to put homework and test papers. ஹோம்ஒர்க்கும் டெஸ்ட் பேப்பர் எழுதி அது ஒரு ஸ்லாட்டில் போடுவாங்க. ஸ்லாட் அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு துளை, அந்த துளையில் வந்து ஸ்லாட்டில் அதை போடுவாங்க. ஷி ஆல்வேஸ் ஹேட் டு ரைட் தம் அவுட் இன் பஞ்ச் கோட். பஞ்ச் கோட்ன்றது பஞ்சினா துளை, ஆக துளையிடும் குறி, துளைக்குறின்னு சொல்லுவாங்க. துளைக்குறி மூலமாக தான் ஆன்சர் பண்ணுவாங்க. லேர்ன் வென் ஷி வாஸ் 6 இயர்ஸ் ஓல்டு, 6 வயசுலேருந்தே இந்த துளைக்குறி முறையை வந்து கற்றுக்கிட்டாங்க. அண்ட் த மெக்கானிக்கல் டீச்சர் கால்குலேட்டட் த மார்க்ஸ் இன் நோ டைம். ஆனால் அந்த டீச்சர் வந்து அந்த ஆன்சர் பேப்பரை உடனே நேரமே எடுத்துக்காம டெக்குன்னு கால்குலேட் பண்ணி போட்டுரும். நாங்களே டீச்சர்ஸ் நாங்கள் என்ன செய்கிறோம், பேப்பர் திருத்தும்போது உடனே எங்களால் திருத்த முடியாது. ஓ ஒன்றா இப்போ இன்னைக்கு டெஸ்ட், இன்னைக்கு டெஸ்ட் அப்படின்னா நாளைக்கு என்ன செய்வோம், திருத்தி கொடுக்க முயற்சி பண்ணுவோம், ஒன்றா எடுத்துக்கிறோம் இல்லையா. ஓகேவா, ஆனால் பேப்பர் திருத்தும்போது பார்த்தோம்னா அதனுடைய அந்த சில என்ன பண்ணுவாங்க, சில எழுத்து புரியாமல் இருக்கும், சில அழகாக எழுதுவாங்க, சில பெருசு எழுதுவாங்க, அதெல்லாம் கவனித்து நாங்கள் பேப்பர் திருவிட்டுருக்கோம். த இன்ஸ்பெக்டர் ஹேட் ஸ்மைல்ட் ஆஃப்டர் ஹி வாஸ் ஃபினிஷ்டு அண்ட் பேட்டர் மார்க்கிஸ் ஹெட். அந்த ஆய்வாளர் என்ன பண்ணார், சிரிச்சுக்கிட்டே வந்து மார்ஜினுடைய தலையை தடவி கொடுக்குறாரு, பேட்டர்னா தடவி கொடுக்குறாரு. இஸ் செட்டு ஹர் மதர், அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, இட்ஸ் நாட் த லிட்டில் கேர்ள்ஸ் ஃபால்ட் மிஸ்ஸஸ் ஜோன்ஸ், அம்மா பேர் மிஸ்ஸஸ் ஜோன்ஸ் அவர் கூப்பிட்டு, இது உன்னுடைய பொண்ணு உங்கள் பொண்ணோட ஃபால்ட் இல்லை. ஐ திங்க் த ஜியாகிரபி செக்டர் வாஸ் கியர்டு லிட்டில் டூ குவிக்லி. இந்த புவியியல் பிரிவு இருக்கு இல்லையா, அதை வேகமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தோஸ் திங்ஸ் ஹேப்பன் சம்டைம்ஸ், இந்த மாதிரி நேரங்களில் அமைஞ்சிரும். ஐ யூ ஸ்லோட் இட் அப் டு என் ஆவரேஜ் 10 இயர் லெவல், நான் 10 வருஷம் குழந்தைக்குரிய அந்த லெவல் நான் வந்து ஸ்லோ குறைச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த ஓவரால் பேட்டர்ன் ஆஃப் ஹர் ப்ராக்ரஸ் இஸ் குவைட் சாட்டிஸ்ஃபேக்டரி, உண்மையிலேயே பார்த்தோம்னா உங்கள் மகளுடைய இந்த முன்னேற்றம் அப்படின்றது திருப்தியாக இருக்குது, டோட்டலாக திருப்தியாக இருக்குது. முழுதுமான ஒரு பேட்டர்ன் திருப்தியாக இருக்குது வடிவம். அண்ட் ஈ பேட்சட் மார்கிஸ் ஹெகைன், மீண்டும் வந்து மார்ஜினுடைய தலையை தடவி கொடுக்குறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பேரல் பார்த்தோம்னா மார்ஜிக்கு பிடிக்காது ஒன்று அப்படின்னா ஆக்சுவலாக டெஸ்ட்டு, அதில் ஸ்லாட்டில் போடுவாள், பஞ்ச் கோட் மூலமாக ஆன்சர் பண்ணி செய்வாள். அவ 6 வயசுலேயே அந்த பஞ்சு கோடு முறையை கற்றுக்கிட்டாவ. மெக்கானிக்கல் டீச்சர் வந்து ஓகேவா, அவங்க உடனே கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. மச்ச மெக்கானிக்கல் டீச்சர் ஒரு மிஷின் தானே, உடனே கொடுக்கும். அந்த ஆய்வாளர் என்ன செய்யறது அப்படின்னா மார்ஜினுடைய தலையை தலை கொடுக்குறாரு. உங்கள் பொண்ணு நல்லா படிக்கிறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஜியாகிரஃபி மட்டும் கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கு நான் குறைச்சி வச்சுருக்கேன். ஓகேவா, அவருடைய உங்கள் பொண்ணுடைய அந்த முன்னேற்றம் அப்படின்றது வந்து கிராஜுவலாக திருப்தியாக இருக்குது அப்படின்னு இந்த பேரால் சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேரை படித்து பாருங்கள், வேர்ட்ஸ் மீனிங்லாம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பேரா போகலாமா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இந்த பேரா நல்லா படித்து பாருங்கள். 4 பேராஸ் இருக்குது, நல்லா படித்து பாருங்கள். எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா பழகணும். ஒவ்வொரு வேர்ட்ஸ் போய் வேர்டை படிங்க, வேர்டு புரியல அப்படின்னா டிக்ஷனரி பாருங்கள், டிக்ஷனரி ஹேபிட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா, ஒரு சென்டென்ஸில் இருக்கிற அந்த வேர்டுங்க டிக்ஷனரி மூலமாக பார்க்கும்பொழுது சில வித்தியாசம் வரலாம்.
டவுட் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆகவே இந்த 4 பேஜஸ் நல்லா படிங்க, 2 முறை 3 முறை படிங்க, கொஞ்சம் டைம்ஸை வந்து உறக்கப்படிங்க, சத்தமாக படிங்க, அந்த ப்ரொனன்சேஷனில் ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த செஷனில் நாம் வந்து மீண்டும் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.